118 சங்கீதம் 17 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு ஏதாவது இழப்பு அல்லது பலவீனமோ நமக்கு வருமென்றால் நாம் உடனே சொல்லுவது நான் மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்றுதான். இன்னும் அநேக குடும்பங்களில் சில சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதிகமாய் சொல்லுவது நான் மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்பதே. பிரியமானவர்களே, இங்கே தன் பிரச்சனை மத்தியிலும் தன் மாமனால் தன் குமாரனால் தன் ஜனங்களால் பிரச்சனையின் மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தபோதும் தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஆழமாக கவனிப்பீர்கள் என்றால் அவன் தன்னுடைய செய்கைகளை அல்ல கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன் என்று சொல்லுகிறான். தன் மனைவி பிள்ளைகளை இழந்து நின்றவன் இந்த தாவீது தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து பேசின வார்த்தை இது. அவருடைய சித்தத்தை அறிந்து பேசின வார்த்தை இது. பிரியமானவர்களே, நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய விருப்பம் நாம் மரிப்பது. நம்முடைய இழப்பை காண்பித்து மற்றும் நம்முடைய தோல்விகளை காண்பித்து இனி உன்னால் வாழ முடியாது, உன் எதிர்காலம் முடிந்து விட்டது என்று நம்மை பயமுறுத்துவான். இந்த பயமே நம்மை அழித்துவிடும். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் திருடன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக அவன் இருக்கிறானான். இங்கே தாவீது சொல்லுகிறான், நான் மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் பிழைத்திருப்பது தான் தேவனுடைய சித்தம் என்பதை அவன் அறிந்து பேசினான். பிரியமானவர்களே, ஆகவே தேவன்தாமே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறான். ஆம் பிரியமானோடே, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை அறிந்து பேசினவன் தான் இந்த தாவீது. அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிந்து வைத்திருந்தவன், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை பேசினவன் தான் இந்த தாவீது. ஆகவேதான் அவன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தோற்றுப்போனவர்களாய் நிற்கலாம், ஒருவேளை நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று இருக்கலாம், என் உடைமைகளை இழந்து விட்டேன் என்பது மட்டுமல்ல, என் சொந்தத்தையும் என் சொந்த உறவையும் நான் இழந்து நிற்கிறேன் என்று கூட ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் பயந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். தாவீது தன் மனைவி பிள்ளைகளை கூட அவன் இழந்து நின்ற பொழுதும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டான். ஆ பிரியமானவர்களே, எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது அவன் நினைத்திருந்தால், என் பக்கத்தில் ஒருவருமே இல்லையே, எனக்கென்று உதவி செய், எனக்கு ஆறுதலாய் பேச என்னோடு கூட யாருமே இல்லை என்று சொல்லி அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. பிரியமானவர்களே, அவன் மனிதர்கள் மேல் நம்பிக்கையை வைக்கவில்லை, அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் தன் வாழ்க்கையை அவன் கடந்து வந்தவன். ஆகவேதான் இந்த தாவீதை சொன்னான், நான் கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் அவருடைய சித்தம் என்னதென்பதையும் அவருடைய விருப்பம் என்னதென்பதையும் நீங்கள் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் நீங்கள் வாழ்ந்து காட்டுவது, வாழ்ந்து செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பது தான் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். பிரியமானவர்களே, அதனால் தான் இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை கண்டால் அவர்களை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கும் தேவன்தான் நாம் ஆராதிக்கும் இந்த தேவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவன் இயேசு கிறிஸ்து. நாம் மரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையிலே அவர் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆ பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய செய்கைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் நீங்கள் உயர்த்தி பேசுகிற பொழுது என் தேவன் உங்களை அற்புதமாக பாதுகாத்து
உங்களுக்கு மீண்டுமாய் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுத்து புதிய வாசல்களை அவர் திறந்து கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் உயிரோடு இருந்து அந்த தேவன் செய்யும் அற்புதங்களையும் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் அவரை உயர்த்தி பேசுவது நிச்சயமாக பிரியமானவர்களே. இதை நீங்கள் செய்கிற பொழுது என் தேவன் உங்களை அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, உங்களை நித்தமும் நித்தமும் வழி நடத்தி உங்களை பாதுகாப்பாய் முற்றும் முடிய உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் பேசுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே இயேசுவே, எங்கள் மேல் அதிக அன்பு கொண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, மனிதர்களை காட்டிலும் என் தாய் என் தந்தை என் உற்றார் உறவினர்களை காட்டிலும் மேலான அன்பை எங்களுக்கு காட்டினவரே. ஆமாம் ராஜா, நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுது, நாங்கள் உம்மை அறியாதிருந்த பொழுது, உம்மை புறக்கணித்த பொழுது, உம்மை தேடாதிருந்த பொழுது, நீர் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி நீர் ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. என் பிள்ளைகள் மரிக்கக்கூடாது என்பதற்காக, அவர்கள் மரிப்பது என்னுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் பிழைத்திருந்து என்னுடைய செய்கைகளை விவரிப்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி, இயேசப்பா நீர் எங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்த அந்த உன்னதமான அந்த கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. சோர்ந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பீராகப்பா. ஆமாம் ராஜா, என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டதோ, இனி என்னால் வாழ முடியாதோ, என் கடன் பிரச்சனையிலே நான் சிக்கி தவிக்கிறேனே, எனக்கு வழி உண்டாகாதோ என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையிலே யோசித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், பயந்து நிற்பார் என்று சொன்னால், இயேசுவே இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றத்தக்கதாக நீர் புதிய வாசல்களை நீர் திறக்கப் போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, இயேசுவே இந்த வியாதியிலே நான் மரிப்பதுதான் தேவனுடைய சித்தமோ என்று தவறான எண்ணம் கொண்டிருப்பார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலே நீர் சொல்லுகிறீர், நானே உயிர்ப்பிப்பேன் உன்னை என்று சொல்லி, எஸ் டாடி, உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேர் என்று நீங்கள் சொல்கிறீங்கப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய வியாதிகள் முற்றிலுமாக மறைந்து போவதாக. ஆமாம் ராஜா, எஸ் டாடி, ஒரு புதிய பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் வாழ்க்கை முடிந்தது, இனி நான் வாழ அவசியமற்றவளாய் அவசியமற்றவனாய் மாறிவிட்டேனே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்க என்று சொன்னான் என் தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் எடுத்து பயன்படுத்துவேன், ஆகாதருளை எடுத்து பயன்படுத்தினவர் தான் என் ஆண்டவர். ஆமாம் ராஜா, இயேசுவே நீ ஞானிகளை தேடி வரலப்பா. ஆமாம் ராஜா, நீ பைத்தியங்களை தேடி வந்தேன், வைத்தியங்களை ஞானவான்களாய் மாற்றும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்தும்படி வந்தீரப்பா. இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாசல்களை நீர் திறக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு புதிய பாதையை நீர் போடுகிறீரப்பா. அமராஜா, சத்ருக்கள் இயேசுவே ஒரு வழியை அடைத்தால் நீர் ஏழு வழியை திறக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இயேசுவே அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் இனி திறக்கப்படுவதாக, வங்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, ஒளிப்பீடத்தின் பொக்கிஷத்தை நீர் கொடுப்பது அதிக நிச்சயமே ராஜா. ஆமாம் ராஜா, மகத்துவமுள்ள தெய்வமே, நீர் கொடுக்க நினைப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாதுப்பா. அமர் அள்ளி கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, மனிதனைப் போல நீர் எண்ணி கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். கிருபையுள்ள தெய்வமுடைய அளவில்லாத கிருபை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளைக்கான புதிய கிருபையை நீர் ஊற்றுவீராக சுவாமி. ஒரு புதிய பலனை பரிசுத்த ஆவியானவர் தாமே கொடுப்பாராக. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அமராஜா மேன்மையாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய பாதைகளை நீர் திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதற்காக நன்றி சுவாமி. அமராஜா, மரிப்பது
உம்முடைய சித்தம் அல்ல சுவாமி. எஸ்டர்டே இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து அமராஜா உயிரோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது உம்முடைய விருப்பமும் சித்தமாயிருக்கிறபடினாலே இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசுகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.